மீட்டு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு களம் அது, அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என்னென்னா, அதை தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது யாரும் அப்படிங்கிறது தான். உலகத்தில் எல்லா தகவலுமே செய்யும் பொழுது சரியாக இருப்பது எல்லாமே செய்து முடித்த பிறகு தவறாக தோன்றும். அந்த வகையில் அந்தந்த காலகட்டத்தில் தீர்வு கொடுக்கலன்னால் அது என்ன தான் சொன்னாலும் பிற்காலத்தில் அது காலூன்றி நிற்பதற்கு எந்த வழிமுறையும் இல்லை. வந்து ஒருவரை அசிங்கப்படுத்துறது தண்டனை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இனி அந்த தண்டனை நடக்காமல் இருக்கணும்னா உடனடியாக தண்டனையை வழங்க வேண்டும் என்றால் அவ்வப்போது அதை வெளிப்படுத்துவது முறையாக இருக்கும் என்று நம்புகிறேன். மற்றபடி இதை வந்து தவற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மீட்டு வந்து விளம்பரத்துக்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. கதை திரட்டு என்பது நிறைய இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு 5 வருடங்களாக இது நிறைய பிரச்சனையில் வந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவுடைய ஆரோக்கியம் இன்மையை தான் காட்டுகிறது. ஏன்னா கற்பனை வளர்ச்சி வந்துருச்சோ நம்ம அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம். யாரும் வந்து விளம்பரத்துக்காக இதை செய்கிறதா எனக்கு தெரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ சிந்தனைகள் வந்து ஒற்று போயிருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த கதைக்கான விவாதத்தில் யாரோ கலந்துருக்கலாம். அதனுடைய கருவை வச்சு ரெண்டு பேருமே அந்த நேரத்தில் அதற்கான ஒரு பின்புலங்களையும் கதாபாத்திரங்களை வச்சு ஒரு பெரிய ஒரு கதையை புனைந்திருக்கலாம். அதோடைய வெளிப்பாடு தான் வந்து ஒற்றை கருத்துக்களில் பல பேர் சிந்திக்கிறதுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி வருது. கண்டிப்பாக வந்து குறை சொல்பவர்களும் இல்லை என்று மறுப்பவர்களுக்குள் இரண்டு பேர்த்துக்குள்ளுமே ஒரு சிறு உண்மை இருக்கலாம். ஏன்னா கற்பனை யாருக்கு வேணுமானாலும் பொதுவானது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாமல் ஆரோக்கியமாக உட்காந்து அந்த கதை கருவை அடுத்தவங்க வந்து எடுக்க முடியாத அளவுக்கு, கையாள முடியாத அளவுக்கு யார் பயன்படுத்துகிறாங்களோ அது வந்து அழுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.